அண்ணே அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே சின்னசாமி ஒன்னு வர சொல்லுங்க. நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நீ புரியாம பேசாத, தெருப்பு பிஞ்சிடும். போன ஒழுங்கா பேச வரீங்களா? அறிவிட்ட ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ் லாஜா அவனை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்தினமா தெய்வாதீனமா அவனை பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னால பேச முடியல. இப்ப பாத்த இல்ல, உன் லவ்க்கு அவன் புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்காந்தது உனக்கு ஓகேடா? எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. டேய், முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசுறேன் அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல, உண்ட பாப்பா போன் பண்ணுவான். பா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஓகே 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 ஜென்டில்மேன்டா. போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ ஆதித்யா. ஹலோ, இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எரும மாடே, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா. டேய், அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டடா. வா, ஒரு முடிவு எடுத்துக்கலாம். பதறுது வா. ஏண்டா ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளேயே இருக்க போற? ஒண்ணு செய், இந்த வாட்டி நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா? சார் சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆமா ஆமா. யார்ரா இவன்? டேய், நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான் தான் நினைக்கிறேன். டேய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா, என்னைக்கும் ஏன் வீணாவா தான் இருப்பா? அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா போடா. சார் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். போடா. ஓனரை உன்னோட மாட்டேன்ற? யாரா நீ? உண்டா சவுரா? ஓனரா? தொலைச்சிருவேன். டேய், போய் கேளு. நீ போய் அம்மா பவுத்திருச்சாங்க. என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டையே வாடகை விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்டுல தங்கிங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு குடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துணும். இங்க பார் பாரி, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட், நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார், இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா? தேங்க்ஸ். ஓகே, ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா, இந்த சர்லங்கா அதுக்குள்ள மாறிட்டா?
பாப்பா போறாங்க. இது வேற நடக்குதா இங்க? என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? எங்க அப்பத்தான் ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு. அத நினைச்சேன் சிரிச்சேன். என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டுற, இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலன்? ஊட்டியில சளி பிடிச்சு சிறிலிய போறேன்னு சொல்ல போற, அதானே? போடா போ. கையில மணிய கணா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு, அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு, அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி, எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமா. நீ என்ன ராத்திரியில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய், ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல, இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ. அதா ஸ்டைல். அதா. ஆமா. ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டாலும் அந்த புள்ள தானே இது. அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடிச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே போச்சுக்கலாம். அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு. நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கிழிஞ்சிச்சு அப்பா. நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கூட அங்கி சவுண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவு இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு, உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஓடுற மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே, நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன? வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா நம்மளை கண்டாவே மாறிடுறாங்கய்யா.